சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். பன்னீர்செல்வம் டைரக்ஷனில் வினோத் கேசவன் மற்றும் புதுமுகன் நடிக்கிற படம் ஐஸ்வர்யா முருகன். காதல் படத்தில் பரத் காதல் சந்தியாவுக்கு வச்சிருந்த கேரக்டர் பேரே படத்துக்கு பேராக வச்சுருக்காங்க. இது ஒரு இளமையான காதல் கதை. பாபு யோகேஸ்வரன் டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜா இசையில் வர படம் தமிழரசன். விஜய் ஆண்டனி ரம்யா நபிசன் ஹீரோ ஹீரோயின் பண்ணுறாங்க. சுரேஷ் கோபி சோனு சுட் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இது ஒரு பரபரப்பான ஆக்ஷன் படம். ரவி அரசு டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சி ஹீரோவாக நடிக்கிற படம் ஐங்காரன். மஹிமா நம்பியார் ஹீரோயின் நடிச்சிருக்கார். நீண்ட கால தயாரிப்பில் இருந்த படம் இப்போ வெளியே வருது. 1977 பீம் சிங் டைரக்ஷனில் ஜெயகாந்தன் கதையை மையமாக எடுக்கப்பட்ட படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். அதே டைட்டில் வெளியாகிற படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். விஷால் வெங்கட் டைரக்ட் பண்ணுறார். ராடன் மியூசிக் பண்ணியிருக்கார். அசோக் செல்வன், அஞ்சு குரியன், அபிஹாசன், நாசர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த டைட்டில் சம்மந்தமாக சர்ச்சை எழுந்தது. இதனால் சரி செய்யப்பட்டு அதே டைட்டிலோடு இந்த படம் வெளியாகுது. இந்த படங்கள் எல்லாம் 26/1/22 புதன்கிழமை குடியரசு தினம் என்று திரையரங்கில் வெளியாகுது. அது இந்த வார தமிழ் படங்கள் இவ்வளவுதான். இதுவரை சினிஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும்.